இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் எவால் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர். வணக்கம். கோவை மாநகராட்சி 15வது வார்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக பெருந்தலைவர் காமராஜரின் 120வது பிறந்தநாள் விழா சுப்பிரமணியம் பாளையம் அரசு ஒன்றிய பள்ளியில் நடைபெற்றது. இதற்கு மாநில பொதுச் செயலாளர் எஸ் பச்சைமுத்து தலைமை வகித்தார். 15வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி பச்சைமுத்து முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனையடுத்து 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளுடன் நோட்டு மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஷேக் அப்துல் காதர், ஐஎன்டியூசி தலைவர் மௌனசாமி, சின்ன ராமகிருஷ்ணன், செந்தில்குமார், சதீஷ், கோபால், ரங்கசாமி, நடராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் திரளாக கலந்து கொண்டனர். கோவை மாநகர் மாவட்ட கவுண்டம்பாளையம் காங்கிரஸ் கட்சி சார்பில் டிவிஎஸ் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் கே ஈஸ்வரமூர்த்தி தலைமை தாங்கினார். இதில் நகரத் தலைவர் கே பி நாகராஜன், வார்டு தலைவர் ஜே வி எஸ் மணியன், சுப்பிரமணியம், சசிகுமார், வைகை ரஃபி, ஜெகதீஷ்குமார், ரவி, குரு, ரமேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் பெரிய நாயக்கன் பாளையம் வட்டாரத்தில் வட்டாரத் தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் கணுவாய், பன்னிமடை, நரசிம்ம நாயக்கன் பாளையம் ஆகிய இடங்களில் உள்ள பெருந்தலைவர் காமராஜரின் சிலைகள் மற்றும் வடமதுரை ஜங்கம நாயக்கன் பாளையத்தில் அவரது உருவப்படம் வைத்து மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இதில் வட்டார மாவட்ட நிர்வாகிகள், நகரம் மற்றும் கிராம கமிட்டி முன்னணி தலைவர்கள் மற்றும் தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். நன்றி. இந்த செய்தியை வழங்கியவர் எவால் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர்.